நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஸ்பீச் கொடுத்து பேசியிருக்கேன். அதை ஸ்மெஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்மெஜ்ஜிங் வந்து ஒரு இமேஜ் எடுத்து பண்ணதாக இருக்கும். இப்போ செகண்ட் வந்து ஒரு ஒரு குழந்தையோட இமேஜ், இது ஸ்மெஜ் பற்றி தான். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்மெஜ்ஜும் இருக்கும், கலகரேஷன் பண்ணி வச்சுட்டேன். குழந்தைக்கு சேம் ப்ரொசீஜர் தான், அதிகமாக கலகரேஷன்லாம் இருக்காது. ஃபைனல் தான் கலகரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்மெஜ் மட்டும் தான். இதில் ஒரு விஷயம் சேம், அந்த வீடியோக்கு இது ஒரே ஒற்றுமை தான். ஸ்மெஜ் மட்டும் தான், சேம் ப்ரெஷ்ஷு, சேம் செந்து, சேம் ஒர்க்கு தான். நீங்கள் அந்த ஒரு ஹீரோயின், அதாவது டிடி திவ்யதேஷனுடைய இமேஜ் பண்ணியிருந்தேன். அந்த இமேஜுக்கும் ஒரு நார்மல் குழந்தை இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். ரெண்டும் சேம் ஒர்க்கு தான், ஆனால் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த்து வந்து 70-80 தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணல. வீடியோ பாருங்கள். தேவையான இடத்துல சில விஷயம்லாம் மறைக்காமல் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிங்க, கற்றுங்க. வீடியோ கூட போய் வீடியோ பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ எனக்கு பர்சனலாக என் பர்சனலாக வேணும்னாலும் ஓகே. அப்படிலாம் யூடியூப்பில் இதே மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த சாப்டர் ஒரு 10 நிமிஷம் போட்டாலும் இதை பேஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் இருங்க. வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச கலையான இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்க கற்றுங்க. என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ. Thank you.
Mm-hmm.